தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கோவில்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள உலகளாந்த பெருமாள் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் குடத்தை சிவாச்சாரியார்கள் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது ஊற்றி குடமுடுக்கு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் மீது குடமுடுக்கு நீர் தெளிக்கப்பட்டது. கோடம்பாக்கத்தில் உள்ள ஆதிதுளிர் காத்த அம்மன் கோவிலில் ஐஸ்வர்ய வராகி அம்மன் மகா கும்பாபிஷேகமும் நிறைவாக ஐஸ்வர்ய வராகி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவமும் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தையொட்டி அப்பகுதி மக்கள் திருமணத்திற்கு வேண்டிய பூ, பழம், இனிப்பு மற்றும் கார வகைகளை கொண்டு வந்து அம்மனுக்கு சீர்வரிசையாக கோவிலுக்கு கொண்டு வந்தனர். வேத மந்திரங்கள் முழங்க இசை வாத்தியங்கள் ஒழிக்க திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் 47ஆம் ஆண்டு காட்டுப்பள்ளி தர்கா உருஸ் மற்றும் கந்தூரி விழா நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம், தாரை தப்பட்டைகள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக காட்டுப்பள்ளி தர்காவுக்கு எடுத்து செல்லப்பட்டு ரல்லா ஷரீபுக்கு சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக பொதுமக்களுக்கு கந்தூரி உணவு வழங்கப்பட்டது. மாவட்டம் ஏரல் அருகே உள்ள சிறுதொண்ட நல்லூர் அருள்மிகு முத்துமாலையம்மன் திருக்கோவில் ஆவணிக்கொடை விழாவையொட்டி சப்பரபவனி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கற்பக பொன் சப்பரத்தில் எழுந்தருள மேளதாளங்கள் இசைக்கப்பட்டு வான வேடிக்கைகள் முழங்க வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முத்துமாலை அம்மனை வழிபட்டனர். மாவட்டம் பெருமாநல்லூரில் உள்ள கோவர்த்தனாம்பிகை உடனமர் உத்தமலிங்கேஸ்வரர் கோவில் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ராஜகிரியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு கரைமேல் அழகர் ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதையடுத்து திருக்கயிலாய வாத்தியங்கள் முழங்க கரைமேல் அழகர், யானை மேல் அழகர், பரிமேல் அழகர் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் அடுத்த அக்கரைவட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீகோட்டை மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முடங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் லெம்பலக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ மதுரை வீரசுவாமி ஸ்ரீ ரெங்காஜி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா பக்தர்கள் புடைசூட வெகு சிறப்பாக நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட புனித நீரை மங்கள இசையுடன் சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து கோபுர கலசத்தில் ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டது. அப்போது கருட பகவான் வானில் வட்டமிட்டதால் பக்தர்கள் பரவசம் அடைந்து பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே ஆசனாம்பட்டு கிராமத்தில் உள்ள சிவன் கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு நிமிடம் மட்டுமே சூரிய கதிர் சிவலிங்கத்தின் மேல் படும் அதிசயம் நிகழும். பகல் 12 மணிக்கு ஜீவசமாதி தரிசிக்கும் சூரிய கதிர் 1000 ஆண்டுகள் பழமையான வலம்புரி சங்கால் ஜீவசமாதி மேல் அமைக்கப்பட்டு இருக்கும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படும். இதனை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.